உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நாம் இன்றைக்கு வந்து அக்டோபர் மாத பலன்கள் பேசுகிறோம். அக்டோபர் மாதத்துக்குரிய பலன்கள் ஆப்பட்டது எல்லா ராசிக்கும் பேசிகிட்ருக்கிறோம். இப்போ பேசக்கூடிய ராசி ஆப்பட்டது கடகராசி. இந்த கடக ராசிக்கு கிரகங்கள் எந்த மாதிரியாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து கன்னியில் புதன் பகவான், சூரிய பகவான், கேது பகவான் இருக்கிறாங்க. துலாமில் சுக்கர பகவான், கும்பத்தில் சனி பகவான் வக்கர கதியில் இருக்கிறாங்க. ராகு பகவான் ஆப்பட்டது மீனத்தில். ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம். அதுபோக மிதுனத்தில் செவ்வாய் பகவான். அதே சமயத்தில் அக்டோபர் 20ஆம் தேதி பெயர்ச்சியாகி அந்த செவ்வாய் பகவான் கடகத்துக்கு வர்றாங்க நீச்சகதியில். அப்போ இந்த மாத கிரக அடைவுகள் ஆகப்பட்டது கடக ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்க விரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம். ஒரு ஜாதகத்தில் வந்து பெருமாளுடைய கிரகங்கள் அப்படிங்கிறது புதன் பகவான், சுக்கர பகவான். இந்த பெருமாளுடைய கிரகங்கள் ஆகப்பட்டது நல்லா இருந்துட்டாவே கண்டிப்பாக ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கிடைச்சி நல்லா இருப்பாங்க. அதுவும் இந்த கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பெருமாளுடைய அனுகிரகங்கள் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. அப்போ அந்த புதன் பகவானுடைய அனுகிரகம், அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, கடக ராசிக்கு 3ஆம் இடத்தில் அந்த புதன் பகவான் ஆப்பட்டது ஆட்சி பிளஸ் உச்சமாக இருக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, அந்த ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடிய புதன் பகவானை குரு பகவானும் 5ஆம் பார்வையாக பார்த்துடுறாங்க. கடகராசிக்காரங்களே, இது ஒன்று போதுங்க. 3ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் ஆட்சி பிளஸ் உச்சமாக இருப்பது ஒரு யோகம். அந்த புதன் பகவானை குரு பகவான் பார்ப்பது 2வது யோகம். சுக்கர பகவானும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் துலாமில் ஆட்சியாக இருக்கிறாங்க. இது ஏன் சொல்றேன்னா, அந்த 3ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறது தன்னுடைய முயற்சி, தன்னுடைய எதிர்பார்ப்புகள், தனக்கு நடக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்ம எந்த விதமான முயற்சிகள் எடுக்கிறோமோ அந்த விதமான முயற்சிகள் எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவாக செஞ்சு நல்ல விதமாக முடியக்கூடிய அளவுக்கு, அந்த சக்சஸை நாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த புதன் பகவானுடைய அனுகிரகங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்போ நீங்கள் கவலையே பட வேண்டியது இல்லை. கவலைப்பட்ட காலங்கள் எல்லாமே போயிருச்சு. ஆமாம், நீங்கள் வந்து அந்த அஷ்டம சனியில் மாட்டிட்டு நிறைய கஷ்டங்கள் பார்த்தீங்க, நிறைய கஷ்டத்தை மட்டும்தான் பார்த்தீங்க. உங்களுக்கு வந்து பக்கம் வெற்றி அப்படிங்கிறதே என்னன்னு தெரியாமல் போச்சு. அந்த வெற்றியிலிருந்து எல்லாமே தோல்வி 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 தோல்வியை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. ஒரு வேலைக்கு போனாலும் கஷ்டம், ஒரு வேலை செஞ்சு சம்பாரிச்சு அதில் 10 ரூபா மிச்சம் வைக்கும்னு சொல்லி நீங்கள் எவ்வளோ திட்டம் போட்டாலும் மிச்சம் வைக்க முடியல. மிச்சம் வைக்காட்டியும் பரவாயில்ல, கடனாளி ஆகாமல் இருந்தாலும் சரி, கடனாளியும் ஆயிட்டீங்க. அதுபோக நம்ம வந்து கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் 10 ரூபா சம்பாரிச்சு கொண்டு வந்து இந்த பணத்தை இதுக்கு நம்ம செலவு பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு, இந்த பணத்தை நம்ம இதில் மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் எது நினைச்சாலும் நீங்கள் நினச்சது நினச்ச மாதிரியாக நடக்கலை. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா, தொழிலில் லாபம் வரக்கூடிய இடத்துல நஷ்டத்தை சந்திச்சிங்க. வேலையாட்கள் திருப்தியாக அமையல, அவங்களுக்கு எவ்வளவு நல்ல விதமாக நாம் செஞ்சாலும் நமக்கு சிறப்பாக அமையல. ஒரு பிஸ்னஸ்ஸு நம்ம வந்து நல்லா வளர்த்தி நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட நம்மளுக்கு வர வேண்டிய அந்த கான்ட்ராக்டோ அந்த ஆர்டர்ஸோ நம்மளுக்கு எதிர்பார்த்த நேரத்தில் வரல. இது போக நம்ம எங்கே வேலை செஞ்சாலும் வீட்டுக்கு வந்தால் ஒரு சந்தோஷம் இருக்கணும், ஒரு நிம்மதி இருக்கணும். அந்த நிம்மதியும் அந்த சந்தோஷமும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இல்லை. கணவனும் மனைவியும் சந்தோஷமாக மன திருப்தியோடு சந்தோஷமாக வாழ்ந்து ரொம்ப நாட்கள் ஆச்சு. நிறைய பேர் வாழ்க்கையில் பிரிஞ்சே போயிட்டீங்க.
நிறைய பேர் வாழ்க்கையில் டைவர்ஸுக்கு போயிட்டீங்க, இதெல்லாம் ஏன் நடந்ததுன்னா அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் நடந்துச்சு. ஆனால் அந்த சனி பகவான் இப்போ வக்கரத்தில் இருக்கிறாரு. அந்த சனி பகவான் வக்கரத்தில் இருப்பது உங்களுக்கு ஒரு விதத்தில் யோகம். அதே சமயத்தில் அந்த குரு பகவானாகப்பட்டது உங்களுக்கு 11 இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. இப்போ வந்து இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது, இந்த புதன் பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது, இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது. சூரிய பகவான் உங்களுடைய தனாதிபதி, உங்களுடைய ராசிக்கு 2 இடத்த அதிபதி. இந்த சூரிய பகவான் இதற்கு முன்னாண்ட ஆட்சியாக இருந்தாங்க. இப்போ அந்த ஆட்சியிலிருந்து புதன் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த புதனோடு சேர்ந்து புதாதித்ய யோகத்தோடு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த சூரியனையும் புதனையும் குரு பார்க்குது. அப்போ இவ்வளவு யோகங்கள் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் நீங்கள் எப்படி இருந்தாலும் இந்த கஷ்ட காலத்திலிருந்து விடுதலையாகி நல்ல பொசிஷனுக்கு வந்தே தீர்வீங்க. போன மாதமும் உங்களுக்கு நெகட்டிவ் பலன் நான் சொல்லலை. நீங்கள் வந்து இப்போ இந்த அஷ்டம சனி கடைசியில் இருந்தாலும் அந்த அஷ்டம சனியே உங்களுக்கு இல்லை. ஏன்னா குருவுடைய பார்வை நல்லா இருக்கிறதுனால, அந்த சனி பகவான் வக்கர்கதியில் இருக்கிறதுனால, இடையில இது மாதிரி கிரகங்கள் ஆட்சி பெறுவதனாலையும் உங்களுக்கு வந்து பார்க்க போனால் அந்த சனி அஷ்டமஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு இனிமேல் தொந்தரவு கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக தொந்தரவு கொடுக்க மாட்டாரு. அந்த அஷ்டம சனியிலிருந்து நீங்கள் வெளியில் வர்றீங்க. அப்போ அந்த அஷ்டம சனியில் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் போதும். இனிமேல் மன நிறைவாக, மன சந்தோஷமாக, மன திருப்தியாக கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. நீங்கள் சந்தோஷப்படணும், நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறக்கோசம் தான் ஒவ்வொரு பதிவையும் நன்றாக அலசி ஆராய்ந்து அந்த கிரகங்கள் என்ன செய்யும் என்ன செய்யாது அப்படிங்கிறத உங்களுக்கு நாம் சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால் கடகராசிக்காரங்களே, நீங்கள் நம்புங்க, கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க, நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே விலகிட்டு இருக்குது, இனிமேலும் விலகும், நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. அப்போ உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், இந்த கஷ்டங்கள் எதுவுமே உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. கோல்சார பலனும் உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து தனாதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கோ லக்னத்துக்கோ 3 இடத்துல வந்து குருவுடைய பார்வையோடு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பண கஷ்டம் கண்டிப்பாக இருக்காது. அந்த பண கஷ்டங்கள் மெல்ல மெல்ல குறையக்கூடிய வாய்ப்புகள் இப்போ நல்லா இருக்குது. அப்போ தொழிலில் நம்ம சுத்தமாக வருமானமே இல்லை. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் நமக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. ஒரு வியாபாரம் பண்ணுறோம், அதில் வந்து பார்க்க போனால் நமக்கு நஷ்டம் நஷ்டம் நஷ்டமே வந்துட்டுருக்குது. இந்த பீரியட்லேருந்து பார்க்க போனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வளர்ச்சி அடைஞ்சு அதில் கொஞ்சம் லாபத்தை பார்ப்பீங்க. அந்த லாபத்தோடு லாபம் சேர்ந்து அந்த லாபத்தில் ஒரு பகுதி எடுத்து வச்சு உங்களுடைய கடனை கட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சிலர் கடனையே அடைச்சிருவீங்க. ஒரு சிலருக்கு அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கும், அந்த பிஸ்னஸ் இனிமேல் தான் மெல்ல மெல்ல தலையிறக்க ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு வந்து வேலை வாய்ப்பு போயிருக்கும், வேலை வந்து கண்டிப்பாக இப்போ போயிருச்சு, வேலையை தேடிட்டு இருக்கிறீங்க. அப்போ அந்த அப்ளை பண்ண விஷயங்கள் எனக்கு கிடைக்குமா, நான் இன்டர்வியூ போன விஷயங்கள் எனக்கு கிடைக்குமா, இல்லை எனக்கு வேலை அடுத்த மாதம் நினைக்கும் சொல்லியிருக்கிறாங்க, இதற்கு மேலே வேலை ஏதாவது அப்ளை பண்ண எனக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். வேலை வாய்ப்பு இல்லை, நல்ல மாற்றம் கிடைக்கும், நீங்கள் சம்பாதிப்பீங்க, நீங்கள் சாதிப்பீங்க, நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இந்த சுக்கர பகவான் 4 இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து பார்க்க போனால் தனது 7 பார்வையாக உங்களுக்கு வந்து நல்ல ஸ்தானத்தில் 10 இடத்து பார்க்குறாங்க. சுக்கர பகவான் தான் ஒரு நம்மளுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், நம்மளுடைய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போது இந்த 10 இடத்தை பார்க்கறதுனால உங்கள் தொழில் நல்லாயிருக்கும். புதியதாக நீங்கள் தொழில் முயற்சியில் ஈடுபடலாம். எந்த கவலையும் படாதீங்க, நல்லாயிருக்கும். இது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்ததே வந்து புனர்போஷ நட்சத்திரம், போஷ நட்சத்திரம், ஆயுள் நட்சத்திரம் இந்த ராசியில் பிறந்திருக்கிறீங்க. இந்த புனர் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாகப்பட்டது குருவுடைய நட்சத்திரம். அப்போ அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11 இடத்துல இருந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை 3 இடத்தை பார்க்கறதுனாலையும்
உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தில் தடையே இல்லாமல் ஏமாற்றங்கள் இல்லாமல் கண்டிப்பாக சாதிப்பீங்க. இது போக பூசம் நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். அந்த சனி பகவான் ஆப்பட்டது இப்போ உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்து பல குழப்பங்கள் பல தொல்லைகள் பல பிரச்சனைகளை கொடுத்தாரு. இப்போ வக்ர கதியில் இருக்கிறாரு. அந்த சனி பகவானுடைய தொல்லையிலிருந்து விலகி வருவீங்கன்னு சொன்னேன் நான். கண்டிப்பாக அந்த சனி பகவானுடைய தொல்லையே உங்களுக்கு இருக்காது வக்ர கதியில் இருக்கிறதுனால. அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடுத்த லெவலுக்கு போவதற்கு கண்டிப்பாக இது பல கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும் அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வருவதற்கு வழியையும் காட்டும். அதுக்கடுத்தது வந்து ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம்னா புதனுடைய நட்சத்திரம். அப்ப அந்த புதன் பகவான் ஆகப்பட்டது பெருமாள். அந்த பெருமாளுடைய அனுகிரகம் தான் அந்த புதன். அது புரட்டாசி மாசமாக வர்றதுனாலையும் இந்த பெருமாளுடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக அந்த புதன் ஆட்சி உச்சம் பெறுவதனாலையும் குருடைய பார்வை பெறுவதனாலையும் கண்டிப்பாக கமிஷன் பேசிக் தொழில் செய்கிறவங்க ஐடி தொழில் செய்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் விருப்பப்பட்ட எந்த தொழிலில் நீங்கள் விருப்பப்பட்டு செய்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த தொழில் எல்லாமே நல்ல நன்மைக்கு வருவீங்க. இதற்கு முன்னாண்ட தொழிலில் நான் பாதிக்கப்பட்ட கஷ்டப்பட்ட நஷ்டப்பட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விடுதலை கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க, நல்ல நிலைமைக்கு வருவீங்க. நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயுமே கண்டிப்பாக எழுதுவீங்க. நீங்க சொன்ன மாதிரியே பொது பலனே எங்களுக்கு நல்லா இருக்குதுங்க அப்படிங்கிற அளவுக்கு கண்டிப்பாக நீங்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக சந்திப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை பார்த்துக்கோங்க. அந்த ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சாதகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல லெவலுக்கு வந்துடுவீங்க. அதே சமயத்தில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.